டியர் கேர்ள்ஸ், நீங்கள் லவ் பண்ணுற பையன் இந்த சில விஷயத்தை பண்ணுறான் அப்படின்னா அந்த பையன் உங்களை ஏமாத்துறான், டபுள் கேம் ஆடுறான்னு எடுத்துக்கோங்க. நம்பர் ஒன், சி நீங்கள் வந்து எப்பயுமே கால் பண்ணால் பிஸி பிஸின்னு சொல்கிறான், பட் பேசின புதுசில் வந்து நல்லா பேசினான், பட் இப்போது கால் பண்ணால் மெசேஜ் பண்ணால் பேசின புதுசில் இந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னா ஏதோ சம்திங் ராங்னு எடுத்துக்கோங்க. அண்ட் நம்பர் டூ, அவன் மேரேஜ் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்தாலே ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கேட்டு பாருங்கள், மேரேஜ் பண்ணிக்கலாமா இல்லை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம நார்மல் மேரேஜ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு தெரிஞ்சப்பறம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், உடனே டென்ஷன் ஆவான். ஸோ இந்த ஒரு சைனும் அவன் டபுள் கேம் ஆடுறான் உங்கள்கிட்ட, நார்மலாக இல்லை வேறு ஒருத்தர்கிட்ட பேசி உங்கள்கிட்ட பேசுகிறான்னு. அண்ட் நம்பர் த்ரீ, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா ஆன்லைனில் இருந்துட்டு உங்களை அவாய்ட் பண்ணுவோம், ஆனால் ஆன்லைனில் தான் இருப்போம். ஸோ திங்க், ஆன்லைனில் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை இருந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கலாம், பட் எப்பயுமே வந்து ஆன்லைனில் இருந்துட்டு ரிப்ளை பண்ணானா எவ்வளோ ஒருவள் வாசிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். வேற ஒருத்தி வேற ஒரு பொண்ணு அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அங்கே இல்லை, வெளியே வந்துடணும்னு அர்த்தம். ஸோ தயவு செஞ்சு திங்க் பண்ணுங்க, இந்த சில விஷயங்கள் இருந்தால் அந்த லவ் விட்டு வெளியே வந்துருங்க, பக்கா டபுள் கேம் லவ்னு அர்த்தங்க. பாய்.